வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜேம்ஸ் கன்னோட இயக்கத்தில் இந்த வருஷம் வெளியாக இருக்க சூசர்ட் ஸ்குவாடா ரன் டைம் எவ்வளோன்னு தான் ஸோ அந்த இந்த வீடியோக்குள்ளே ஜேம்ஸ் கன்னோட தி சூசட் ஸ்குவாட் மூவி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் மூவியை விட பன்னிரெண்டு நிமிடங்கள் ரன் டைம் கூடுதாக காணப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு வந்த ஜெக்ஸ் நைடரோட ஜஸ்டிஸ் லீக் மூவியை சொல்லல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜோஸ் இதனோட இயக்கத்தில் வெளிவந்த ஜஸ்டிஸ் லீக் பார்த்தத விட இந்த படம் ரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்கள் கூடுதலாக ஓடுது டிசி மூவிகளில் அதிக ரன் டைம் கொண்ட படங்களை இந்த படம் வந்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஒரு இடத்துல இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெக்ஸ் ஐடரோட ஜஸ்டிஸ் லீக் மூவி தான் இந்த படம் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஓடுது அதாவது நாலு மணித்தளம் ரன் டைமை கொண்டது தான் ஜஸ்டிஸ் லீக் மூவி அதனை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் சூப்பர்மேன் மூவி தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ரன் டைமை கொண்ட படமாக கருதப்படுது அதாவது ரெண்டு மணித்தாரமும் முப்பத்தி ரெண்டு நிமிடங்களும் ரெண்டாம் கொண்டாந்து தான் த பேட்மேன் மோஸ்ட் சூப்பர்மேன் மூவி ஸோ இந்த மூவியை தொடர்ந்து இடத்துல இருக்க மூவின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன்ட்டி ஃபோர் மூவி தான் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களோட கூடியது அதாவது ரெண்டு மணித்தாரமும் முப்பத்தி ஒரு நிமிடங்களும் இந்த படம் ரெண்டாயம் கொண்டிருக்கு ஸோ இந்த மூவி தொடர்ந்து அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் மூவி தான் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொரு நிமிடங்கள் ரெண்டாயம் கொண்டிருக்கு அதாவது ரெண்டு மணித்தாலும் இருபத்தொரு நிமிடங்களும் இந்த படம் ரெண்டாயம் கொண்டுருக்கு இந்த மூவிக்கு அப்புறம் ஆக்மேன் மூவி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் ரன் டைமை கொண்டு இருக்குது அதாவது ரெண்டு மணி தானும் இருபத்தி மூணு நிமிடங்கள் ரன் டைம் கொண்டு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்டர் மூவி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் ரன் டைமை கொண்டு அதாவது ரெண்டு மனிதனும் இருபத்தி ஒரு நிமிடங்கள் இந்த படம் ரன் ஆகும் இந்த மூவிகளுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக தி சூசைட் ஸ்கோர் மூவி தான் அதிக ரன் டைமை கொண்ட மூவியாக கருதப்படுது அதாவது நூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அந்த படம் ரன் ஆகுது அதாவது ரெண்டு மணித்தாலும் பன்னிரெண்டு நிமிடங்களும் ரன் டைமை கொண்டு அந்த சூசைட் கார்ட் மூவி ஸோ இந்த வீடியோ தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று வருகிறீங்க நன்றி வணக்கம்